ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அபிஅக பாப்பாவுக்கு வந்து முதல் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க பாப்பாக்குன்னு சொல்லி. அது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லி நம்ம ஃபங்க்ஷனில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, இந்த ஃபங்க்ஷன் டைமில் வந்து பாப்பாவுக்கு வந்து எல்லாருமே கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் ஒரு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ கிஃப்ட்டு தான் நாங்கள் வாங்குறதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஜுவல்ஸு தான் நான் எடுக்கிறதுக்கு போகிறேன். பாப்பாவுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நானும் அவரும் பாப்பாவுக்கு ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நான் கடை பக்கத்தில் நான் போயிட்டேங்க. அடுத்தது நான் கடைக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் என்ன ஜுவல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னே நான் வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போ கடைக்குள்ளே வந்தாச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரம், நெக்லஸ் டைப்பு, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ எடுத்தேன். ஏங்க சூப்பராக இருக்குங்க, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வீடியோ எடுத்து வச்சுட்டே இருந்தேன். பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு நானும் அவரை வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாங்க 4:30 வந்தாங்க. அவங்களையும் ரெடி பண்ணிட்டேன். நான் ஊருக்கு தான் போகிறேன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணல. வாங்க போகிறேன்ட்டு கூப்பிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்டு அவங்க ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. அவர் எங்கே எங்கேன்னு காசினி கேட்டுகிட்டே வந்தா. நான் இருந்துட்டு போகலாமா, பாட்டி வீட்டுக்கு தான் போகிறோம், அங்கே ஒரு ஃபங்க்ஷன்மா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவர் இருந்துட்டு என்ன ஃபங்க்ஷன், அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. நான் வந்துட்டு சொல்லவே இல்லை, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம், அபி அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம், அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் என்ன ஃபங்க்ஷன்மா, என்ன ஃபங்க்ஷன்மா கேட்டே வந்தா. அப்புறம் நாங்கள் போயிட்டே இருந்தோம், ரொம்ப இருட்டாயிருச்சு. குட்டி பாப்பா வந்து படுத்து தூங்கிட்டான். காசினி வந்து இடையில அம்மா அந்த பொம்மை, ஒரு நாங்கள் போயிட்டே இருந்தோம், பொம்மையை பார்த்ததும் அம்மா அந்த குட்டி பாப்பாவுக்கு அந்த பொம்மை வாங்கணும்மா, அந்த பொம்மை வாங்கம்மா, குட்டி பாப்பாவுக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா, சரின்னு வண்டியை நிறுத்தி அந்த குட்டி பொம்மையை ஒன்றை வாங்கி அவள் பாருங்க வச்சுட்டு வந்துட்டு அலையான்ட்டே இருந்தான். அப்புறம் குட்டி எழுந்திரிச்சா குட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுத்தா பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த பொம்மையை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் வீடு வந்தாச்சு. வீட்டுக்கு போனதும் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு பாப்பாவை தான் எடுத்து கொஞ்சுறாங்க. எங்களை யாரும் கவனிக்கல. பாப்பாக்கிட்ட கொஞ்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுருக்காங்க. எல்லாம் நைட்டெல்லாம் பாப்பா கூட விளையாண்டுட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அப்புறம் விடிஞ்சிருச்சு, நானே தூங்கிட்டேன். விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்த்தா டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் போனா மேடம் எழுந்திரிச்சு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து தொடச்சிட்டு இருந்தாங்க. கோலமெல்லாம் நான் தாங்க எழுந்திரிச்சு போட்டேன். நான் கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். நான் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்காக வேண்டியது எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாம் அக்கா பாப்பா எல்லாம் நல்லா அழகாக ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாப்பாவை. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபருக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் ரெடியாகி நாங்கள் வந்தாச்சு. ஃபங்க்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. அச்சுவும் குட்டியாகவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உட்கார்றக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்காவும் அவங்களைய இங்கே அவங்க ரெண்டு பேருமே நிற்கட்டும், விடுங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காட்டு குழந்தைங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க. உடனே மாமா சரி ஓகே அப்படின்னு மாமாவங்களும் கூப்பிட்டு குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சாச்சு. அப்புறம் அம்மா வந்து, அம்மா தான் இந்த சீர் பண்ணணும், அதனால் அம்மா வந்து ஃபஸ்ட் எடுத்து சாமி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு அந்த நூல் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு இடுப்பில் வந்து கட்டி விடுவாங்க. இது கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் அம்மா வந்து அர்ணாக்கொடி எடுத்திருந்தாங்க, கோல்டில் எடுத்திருந்தாங்க. அந்த அர்ணாக்கொடி வந்து அம்மா வந்து போட்டு விடுவாங்க. பாப்பாவுக்கு வந்து குளிக்க வச்சதும் நல்லா தூக்கங்க, நல்லா தூக்கத்தில் பாப்பா அப்படியே தூங்கிட்டே இருந்தா. ஃபங்க்ஷனு என்ன என்னடா நடந்தால் நடந்துட்டு போகுது, நம்மளுக்கு தூக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டுக்கு தூங்கிட்டே இருந்தான். அப்புறம் அம்மா வந்து அந்த கயிறெல்லாம் எடுத்து நல்லா கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கோல்டில் வந்து அம்மா அரணா எடுத்திருந்தாங்க பாப்பாவுக்கு. அதையத்தான் எடுத்து அம்மா வந்து போட்டுடுவாங்க அவங்களுக்கு.
இப்போ அம்மா அருணாக்கொடி போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமா வந்து ஜன்னி எடுத்துருந்தார். அபி அக்காவோட ஹஸ்பண்டு ராம் வந்து செயின் போட்டிருந்தாங்க. பாப்பாவோட அப்பா செயின் போட்டு விட்டாங்க. உடனே எல்லாம் கிளாப் பண்ண சொன்னது கிளாப் பண்ணி அப்படியே ஒரே சந்தோஷமாக போட்டிருந்தாங்க. இந்த செயின் தான் பாப்பாவுக்கு வந்து எடுத்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட குட்டி பாப்பாவோட பாட்டி அவங்க வந்து அதாவது எங்கள் அக்காவோட மாமியா அவங்க வந்து பாப்பாவுக்கு வந்து வலையில் எடுத்து வந்துருந்தாங்க. வலையில் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டு முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவோட தாத்தா அவங்களும் வந்தாங்க. அவங்களும் வந்து இன்னொரு கைக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து வலையில் போட்டு விட்டுட்டு அவங்களும் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டாங்க அவங்களும். அடுத்து அவங்க அப்பா தாத்தா வந்து போட்டதுக்கப்புறம் புவனா வந்து நானும் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு புவனாவும் போட்டான். புவனா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலுக்கு வந்து ரெண்டு தண்டை மாதிரி எடுத்து போட்டிருந்தான். அவளும் போடுறேன் நானும் போட்டு விடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போட்டுட்ருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பெரியக்காவை தான் கூப்பிட்டோம். பெரியக்கா வரமா ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போது வர முடியல. அப்போ தான் குளிச்சுட்டு வந்து ஏன்னா வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. அவங்க தான் சமைச்சாங்க. அவங்க தான் வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. அதனால் பெரியக்கா அப்போ தான் குளிச்சுட்டு வந்து தலையெல்லாம் சீவிட்டுருந்தான். பாப்பாவுக்கு போட்டுட்டது அந்த இது வந்து அழகாக இருந்துச்சு. கவுனும் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பா எப்படி இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அக்காவோட பாப்பா நல்லா தூக்கங்க. அவளுக்கு தூங்கிட்டே இருந்தா என்னடா பண்ணுறாங்க அது கூட தெரியாது. அதுக்கப்புறம் மாமா வந்தார். அப்புறம் மாமா வந்து ராகேஷு புவனா மாமா மூணு பேரும் சேர்ந்து மாதிரி மோதிரம் போட்டு விட்டாங்க. அவங்க அக்கா ஜானி அக்காவும் மாமாவும் மோதிரம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து மோதிரம் போட்டிருந்தாங்க. அவங்க மோதிரம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம்தான் அவரும் நானும் வந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ரிங் ஒன்று அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கம்மல் ஒன்று நாங்கள் எடுத்திருந்தோம். கம்மல் ஜிமிக்கி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி பாப்பாவுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் கம்மல் ஜிமிக்கி. அப்புறம் ரிங் ஒன்று எடுத்தேன். ரிங்கும் அழகாக இருந்துச்சு. நான் அவளோட லெட்டர்ஸில் தான் நான் தேடினேன் அது கிடைக்கல. அதுக்கப்புறம்தான் சரி ஒரு டிசைனாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைனாகவே எடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் ரிங்கு போட்டு விட்டார். நான் வந்து சரி கம்மல் போட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு அக்கா வந்துட்டு நீ வச்சு காமி அப்படின்னாங்க. சரி ஓகே வச்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சு காமிச்சிட்டு அப்புறம் நான் அபியா காட்டியே அந்த கம்மல் கொடுத்துட்டேன். கம்மல் நல்லா இருந்தால் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். குட்டி கம்மல் அழகாக இருக்குது நான் சொல்லிட்டேன். இதை வச்சு தான் நீ காது கத்தணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அச்சு பாப்பா அச்சு பாப்பா வந்து நானும் ரிங்கு போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளும் எடுத்து ரிங்கு போட்டு விட்டான் குட்டி பாப்பாவுக்கு. குட்டி பாப்பாவுக்கு போட்டுவிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துருந்தான். நான் தான் மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டேன் அச்சுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ராகுலோட அம்மாவும் ராகுலும் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து எடுத்து தொட்டிலில் வந்து போடுவாங்க. இந்த ஃபங்க்ஷனே வந்து தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷன் தான் இது. எல்லாம் ஜுவல்ஸு நம்ம கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம்
பாப்பா வந்து எடுத்து தொட்டில் போடுவாங்க. தொட்டில் வந்து போடுறதுக்கு மாமாவோட அம்மாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து பாப்பாவை வாங்கிட்டு போய் தொட்டில் போட்டாங்க. தொட்டில் போட்டு ஒரு ஒருத்தராக அப்படியே லைனாக தொட்டில் ஆட்டி அவங்கவுங்க பாட்டு சொல்லி அவங்க வந்து ஆட்டணும். அவங்க வந்து அப்படியே ஆட்டினாங்க. ஃபஸ்ட்டு அக்காவோட மாமியாவும் அம்மாவும் போட்டு பாப்பாவை நல்லா ஆட்டினாங்க. அவன் எந்திரிக்கவே இல்லை, அப்போ தூங்கிட்டே தான் இருந்தான். நல்லா அழகாக தூங்கிட்டு இருந்தான். அதுலேயே தொட்டில் போட்டது உன்னி நல்லா அழகாக தூங்கிட்டே இருந்தான். அக்கா வந்துட்டு அந்த தலைகாணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தலைக்கு வைக்கிறதுக்கு. அப்புறம் அதுவும் எடுத்துகிட்டு வந்து அதுவும் அழகாக வச்சு பாப்பா நல்லா அழகாக க்யூட்டாக தூங்கிட்டுருக்கு. என்ன நடக்குது, நம்மளை சுற்றி அத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட அவளுக்கு தெரில. புவனா கிள்ளி பார்த்தா நசுக்கி பார்த்தா அவள் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அக்கா வந்து உட்காந்து தொட்டில் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அக்கா உட்காந்து பாட்டு பாடி தொட்டில் ஆட்டினாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து உட்காந்து தொட்டில் ஆட்டினாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது பெரியக்கா வீட்டுக்காரரு, அதாவது ராகேஷோட அப்பா. அவர் வந்து அழகாக ஆராரிராரோ அந்த சாங் வந்து நல்லா பாடி அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்தார். அவர் வந்து அவருக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாதுங்க, அதனால் ஜஸ்ட்டு சும்மா தொட்டிலே ஆட்டி மட்டும் விட்டுட்டு அப்படியே போனார் அவர். அதுக்கடுத்தது அவங்க அம்மா அக்காவோட மாமியா அவங்களும் வந்து நல்லா பாட்டு, கிருஷ்ணனோட பாட்டு, அந்த பாட்டு நல்லா சொல்லி அவங்க பாடி அழகாக பாட்டு பாடினாங்க. அவங்க அழகாக பாட்டு பாடி அவங்களும் அப்படியே தூங்க வச்சாங்க. அடுத்தது தாத்தா, பாப்பாவோட தாத்தா, அக்காவோட மாமனார் அவங்களும் வந்து ஆட்டினாங்க. அவங்க அக்காவோட மாமியை வந்து சொல்லி கொடுத்தாங்க கிருஷ்ணன் பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களும் வந்து அழகாக பாடினாங்க ஆட்டிட்டு. அதுக்கப்புறம் அம்மா ஆட்டினாங்க. அம்மா ஆட்டிட்டு ஒரே அம்மாவுக்கு சந்தோஷம். அதுக்கடுத்து என்னை கூப்பிட்டாங்க அக்கா அபி அக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் போன் இருக்காந்த பாப்பாவும் ரெண்டு பேரும் நானும் வரம்மா நானும் ஆடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காந்துட்டு அப்புறம் நானும் அப்படியே அழகாக பாட்டு பாட்டேன். தெரியாது இருந்தாலும் பாட்டு பாடி அப்படியே தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சிட்டோம். அதுக்கடுத்து ராகுலோட அம்மா வந்து கொஞ்ச நேரம் தொட்டில் ஆட்டினாங்க. பாப்பா தூங்கிட்டா அப்படி இருந்து நல்லா தூக்க பாப்பாவுக்கு எந்திரிக்கவே இல்லை. நல்லபடியாக ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க இந்த ஃபங்க்ஷனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.